குட் மார்னிங் சிஸ்டர்ஸ். எஸ் உலக தரம் வாய்ந்த கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷனில் நம்ம அப்டமன் க்ராஸ் ஆகிட்டுருக்கோம். ஸோ அப்டமன் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் வந்து ஹெட் தொராக்ஸ் அப்டமன். அதில் வந்து தொராக்ஸையும் அப்டமனையும் செப்பரேட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் பேர், அந்த மசில் பேர், இம்பார்ட்டன்ட் மசில் என்ன மசில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் டயஃப்ரம். ஸோ டயஃப்ரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மெம்ப்ரேன் அப்படின்னு அர்த்தம், அல்லது பிரிவு தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெம்ப்ரேன் டயஃப்ரம் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம வேறு சில இடத்துல ஆர்ஓ ஃபில்டர்ஸு எங்கெங்கெல்லாம் வந்து கிட்னி இடத்துலையும் நம்ம குளோமருலார் ஃபில்ட்ரேட் மெம்ப்ரேன் அப்படின்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் பிரிவு தேவைப்படுது, எங்கெல்லாம் தடுப்பு, ஒரு நம்ம ஸ்கூல்லலாம் அட்டைப்பெட்டியில் நம்ம வேறு வேறு புக்ஸ் வைக்கும் போது நடுவில் சின்ன சின்ன பலகைகளோ இல்லை சின்ன அட்டைகள் வச்சுட்டு நம்ம தடுத்து பிரித்து வச்சுருப்போம். கிரையான்ஸு சாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ அதோடைய அர்த்தம் தான் டயஃப்ரம். இப்போ நம்ம அப்டமன்குள்ளே போகலாம். ஸோ குவாட்ரன்ஸ் ஆஃப் தி அப்டமன் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து அப்டமனோட பிளேஸு இது தான். ஸோ இந்த பகுதி வந்து நம்ம தொராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து அப்டமன், இந்த க்ரீன் கலர் பார்ட் வந்து பெல்விஸ், இந்த பிரிக்கிற இந்த தசையினோட பேர். இந்த டயஃப்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈவன்தோட நம்ம அதை வந்து ஒரு பிரிவுன்னு சொன்னாலும் அது வந்து ஒரு மட்டு பலகை மாதிரிலாம் இல்லை, அது வந்து ஒரு போ மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த சைக்கிள் பம்புக்குள்ளே இருக்கிற அந்த டயஃப்ரம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது ஒவ்வொரு தடவையும் காற்றை இழுத்து விடுறதுக்கு நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கான்செப்டெலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் நினைவு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டயஃப்ரம் வந்து ஒரு ஃப்ளாட், ஈவன் தோ ஃப்ளாட் மசில்னு தான் பேர் அதுக்கு, அந்த தசையோட பேரே வந்து இட்ஸ் அ ஃப்ளாட் மசில். அண்டு அந்த ஒரு சதம் மட்டும்தான் வந்து ஹாரிசாண்டலாக பிளேஸ் பண்ணிருக்கு. எல்லா தசைகளும் பார்த்திங்கன்னா வர்டிக்கலாக பிளேஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒன்று ஆன்டீரியர் டு போஸ்டீரியர், இல்லை சுப்பீரியர் டு இன்ஃபீரியர், அந்த மாதிரி ரன் ஆகும். பட் டயஃப்ரம் ஒரு மசில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பிளேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு ஈக்குவலண்ட்டு தசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்விஸில் அது போல் தசைகள் இருக்குது, லிவேட்டார் ஆனை, லிவேட்டார் ஆனை. அதனால் அதுக்கு பேர் வந்து பெல்விக் டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த குவாட்ரன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம், இது எபிகேஸ்ட்ரிக் ரீஜன், இது ரைட் ஃப்ளாங்க், இது லெஃப்ட் ஃப்ளாங்க், இது வந்து அம்பலிக்கல் ரீஜன், ரைட் க்ராயின், லெஃப்ட் க்ராயின், பியூபிக் ரீஜன். எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, தொப்புள் இருக்கிறது அம்பலிக்கல் ரீஜன், வயிறு இருக்கிற பகுதி எபிகேஸ்ட்ரிக் ரீஜன், பியூபிக் போனுக்கு மேலே இருக்கிறது பியூபிக் ரீஜன், ரைட் இங்குவைனல் லிகமெண்ட், லெஃப்ட் இங்குவைனல், இந்த இங்குவைனல் லிகமெண்ட் இருக்கிற இடத்த வந்து நம்ம க்ராயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரைட் க்ராயின், லெஃப்ட் க்ராயின், ரைட் ஃப்ளாங்க், லெஃப்ட் ஃப்ளாங்க். ஸோ இதுதான் வந்து இந்த 9 குவாட்ரன்ஸோட அமைப்பு. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும், செக் பண்ணணும். இப்போது இந்த அப்டமனில் இப்போ நம்ம வந்து விதவிதமான தொப்பைகளை பார்த்துருப்பீங்க இல்லையா, சின்னதுலேருந்து செல்ல தொப்பையிலேருந்து ட்ரம் தொப்பையிலேருந்து டீ ட்ரம்மு, ஆப்பிள் ஷேப்பு, ரவுண்டு பலூன் ஷேப்பு, அந்த மாதிரி விதவிதமாக பார்த்துருப்பீங்க. பட் இயல்பாக தொப்பைகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்பைகள் இருப்பதில்லை. ஸோ அப்டமன் என்ன ஷேப்பில் இருக்கணும் நல்லா கவனிச்சு ஒத்து கவனிங்க. வயிறு இப்போ விழிகள் அப்படின்னா கயல் விழி அப்படின்னு சொல்கிறோம், மீன் போல் அல்லது ஒரு அம்பு போல் விழிகள் இருக்கணும் இல்லையா, அது போல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. முடி அப்படின்னா கார் கூந்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு உவமை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ கூந்தல் அப்படின்னாலே கார்னா கருப்பு, மேகத்தை போல் கருமையான மேகத்தை போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வயிற்றுக்கு ஏதாவது உவமை இருக்கா, இங்கிலீஷில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அனாட்டமியில் சொல்லியிருக்காங்க? நான் எஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வயிறு வந்து ஸ்கஃபாய்டு, ஸ்கஃபாய்டாக இருக்கணும் அப்டமன். ஸ்கஃபாய்டை வேறு எங்கே நம்ம கேள்விப்படுறோம்? எஸ் கார்பல் போன்ஸில் ஸ்கெஃபாய்டு போன். ஸோ ஸ்கெஃபாய்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பல், கப்பல் போல் இருக்கணுமா வயிறு. ஸோ டயக்ராம் வரைஞ்சி பார்ப்போமா. ஸோ ஸ்கெஃபாய்டுங்கிற வார்த்தையோட அர்த்தம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். எப்போ இருக்கணும் இப்படி அப்படின்னா, படுத்துட்ருக்கிற வேளையில் வயிற்றோட பகுதி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். தொப்புள், அம்பலிகள், இது வந்து பியூபிக் போன், இது சேக்ரம், இது தை. இமேஜின் பண்ண முடியுதா உங்களால்? இது ஃபீமர். ஸோ இங்கே டயஃப்ரம்,
So, in the edathila diaphragm, idu vandu lungs, idu lungs, thoracic cavity. So, in the diaphragm vandu, appa dhaan vandu idu vandu or piston mari vela seiyum. Iluthu iluthu kondu poi vidum. In the abdomen vandu indha mari. So, ye indha ipdi sonnanga na kappal. சின்ன வயசில் நம்ம கப்பல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா நிறைய சார்ட்டில். ஸோ இதனால தான் கப்பல் ஸ்கெஃபாய்ட் ஃபோசா. ஸோ இந்த ஃபோசாக்கு பேரே ஸ்கெஃபாய்ட் ஃபோசா அப்படின்னு பேர். ஸோ இது போல் இருந்ததுனால தான் இந்த மெக்கானிசம் நல்லா வேலை செய்யும். ஸோ அதனால தான் தொப்பை இருந்ததுனாலே இப்போ பாருங்கள், இப்போ இமேஜின் பண்ணுங்கள், இப்போ இந்த கப்பலை கவுத்து போட்ட மாதிரி இருக்குது இல்லையா, ஒரு பாண்டை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது இதால் இது இழுக்க முடியாது. அதனால தான் தொப்பை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஞ்சஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், ஒரு நாள் அல்லது ஒரு நாள் மாரடைப்புனால இறப்புங்கிறது உறுதி. அதனால் தொப்பை வந்து ஆரோக்கியத்தோட அறிகுறியோ இல்லை செல்வத்தோட அறிகுறியோ இல்லை வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம், பரவாயில்ல செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு தவறாக நம்ம எடைப்படக்கூடாது. தொப்பை இருந்தாலே இந்த மெக்கானிசம், இந்த பம்ப் மெக்கானிசம் வேலை செய்யவே செய்யாது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, அடுத்து இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லேயர்ஸ் ஆஃப் தி ஆன்டீரியர் அப்டாமினல் வால். இந்த தொப்பை வராமல் இருக்கிறதுக்கு இயல்பாக இயற்கை என்னென்ன மெஷர்ஸ், என்னென்ன முயற்சிகள் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஷட்டர். நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெருமாளை காட்டுறதுக்கு முன்னாடியோ முருகரை காட்டுறதுக்கு முன்னாடியோ ஒரு 10 கதவு திறப்பாங்க, டாயிங் அப்புறம் டாயிங், அப்புறம் ஒவ்வொரு அப்படியே வரிகளாக பாடுவாங்க. நம்ம கேபி சுந்தராம்பாள் அம்மா வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒவ்வொரு வாசல் கதவாக திறப்பாங்க, கடைசியில் கருவூலத்தை காட்டுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கருவூலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை லேயர்ஸ் கிராஸ் பண்ணணும்னு பாருங்கள். எப்படி ஸ்கேல்பில் நான் நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும், அதே மாதிரி அப்டாமினல்ல ஃபஸ்ட்டு வர லேயர் ஸ்கின், எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஸ்கின். அதுக்கு கீழே சூப்பர்ஃபிஷியல் லேயர், ஃபேட்டி லேயர், கொழுப்பு, நேராக கொழுப்பு படர்ந்துருக்கு. எதுக்கு அப்படின்னாக்கா, நம்மளுடைய டெம்பரேச்சரை ரெகுலேஷன் பண்ணுறது. எப்படி நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து இந்த காலாங்கடலை ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மோகால் சுற்றி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அங்கே அவங்க தகரத்தையும் தெர்மோகாலையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. நம்மளுடைய தெர்மோகால் தான் நம்மளுடைய ஃபேட். அதனால தான் ஃபேட் ஆர் குட் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க, 8th standard 9th standard, அப்போ அர்த்தம் புரிஞ்சிருக்காது. இன்சுலேட்டர்ஸ்னால் நம்மளுடைய உடம்போடைய வெப்பநிலையை, தட்ப வெப்பநிலையை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், அந்த உள்ளே இருக்கிற கிச்சன், இப்போ நம்ம சூடாக லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களும் ஸ்டீல் பெட்டியில் சாப்பாடு கொண்டு வந்தாலும், ஒரு சில வசதியான பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு மில்டன் வாட்டர் பாட்டிலில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, தண்ணி வந்து சில்லுன்னு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை சாப்பாடு கூட சூடாக சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கிச்சனை சூடாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு, ஆறாமல் இருக்கிறதுக்கு, டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேம்பர்ஸ் ஃபேஷியா அப்படின்னு பேர். அதுக்கு கீழே அந்த இன்சுலேஷனுக்கு உள்ளே அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வழுவழுவான ஒரு தோற்றம் இருக்கும். அந்த இது தெர்மோகால் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வலுவலுன்னு இருக்கும். அந்த வலுவலுன்னு இருக்கிற லேயர் பேர் மெம்பரனஸ் லேயர், அதுக்கு பேர் ஸ்கார்பாஸ் ஃபேஷியா. ஸோ மேலே வந்து ஸ்கின்னு, ஸ்கின்னுக்குள்ளே தெர்மோகால் மாதிரி இந்த அடிபோஸ் டிஷ்யூ, இந்த அடிபோஸ் டிஷ்யூ, அடிபோஸ் டிஷ்யூ பேர் வந்து கேம்பர்ஸ் ஃபேஷியா, சூப்பர்ஃபிஷியல் ஃபேட்டி லேயர் அப்படி வந்து கேம்பர்ஸ் ஃபேஷியா. அதே சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் மெம்பரனஸ் லேயர். ஸோ ஃபேட்டி லேயர் பேர் கேம்பர்ஸ் ஃபேஷியா, உள்ள மெம்பரனஸ் லேயர் பேர் வந்து ஸ்கார்பாஸ் ஃபேஷியா. ஸோ கேம்பர்ஸ், கீழே ஸ்கார்பாஸ் ஃபேஷியா. அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு லேயர் ஆஃப் மசில், எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இன்டர்னல் ஆப்ளிக், ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், ட்ரான்ஸ்வர்சாலிஸ் ஃபேஷியா. ஸோ இந்த மாதிரி நாலு ஃபேஷியா இருக்குது, அதாவது எக்ஸ்டர்னல் ஆப்ளிக், இன்டர்னல் ஆப்ளிக், ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், ட்ரான்ஸ்வர்சாலிஸ் ஃபேஷியா, அப்புறம் எக்ஸ்ட்ரா பெரோட்டோனியல் ஃபேஷியா, பெரைட்டல் பெரோட்டோனியம், அப்புறம் விசரல் பெரோட்டோனியம், அதுக்குள்ளே தான் அந்த இருக்கிற பெரிட்டோனியல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இத்தனை லேயரை தாண்டி தான் நம்மளுடைய அப்டமன் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் அப்படின்னா, அப்டமன் வந்து லாக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டெலிவரிக்கு அப்புறம் வயிறு தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம வந்து இந்த ஆன்டீரியர் அப்டாமினல் வால் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸை நம்ம பண்ணலாம். அதில் கீகல்ஸ் எக்ஸசைஸும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். கீகல்ஸ் எக்ஸசைஸ் ஆல்ரெடி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிசென்ட் ஆஃப் டெஸ்டிஸ். ஸோ டிசென்ட் ஆஃப் டெஸ்டிஸ் ஆல்ரெடி நம்ம
பெல்விஸ் பெரினியத்துலேயும் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த ஃபேஷியா எங்கேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன படம். இந்த வயிற்றினுடைய பகுதியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம அன்றைக்கி ஸ்குரிலோட டிசெக்ஷனில் பார்த்துருந்தோம். ஸ்க்ராட்டம் வந்து அப்படியே டைரெக்டாக அப்டமனோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம பார்த்துருந்தோம். அந்த அப்டமனோட எக்ஸ்டென்ஷன் அந்த ஸ்கின் அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த அப்டமனோட ஸ்கின் தான் அப்படியே பீனிஸோட ஸ்கின்னாகவும் ஸ்க்ராட்டமோட ஸ்கின்னாகவும் கண்டினியூ ஆகுது. அந்த மேலே இருக்கிற அந்த தசைகள் அந்த கேம்பர்ஸ் ஃபேஷியா ஸ்கார்பாஸ் ஃபேஷியா அப்படியே கண்டினியூ ஆகுது தின் லேயராக. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டார்டாஸ் இது அப்படியே அந்த ஸ்கேம்பர்ஸ் ஃபேஷியா ஸ்கார்பாஸ் ஃபேஷியா எல்லாமே என்னவா மாறுது இங்கே வந்து வரும்பொழுது அப்படியே சேஞ்ச் ஆகி டார்டாஸ் ஃபேஷியாவாக மாறி இங்கே வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் மசில் ஆஃப் தி பாடி டார்டாஸ் மசில். டார்டாஸ் மசிலை போல் ஒரு தசையை நீங்கள் உடம்பில் வேறு எங்கேயுமே பார்த்துட முடியாது. அத்துணை ஒரு சிறப்பு மிக்க ஒரு தசை. டெம்பரேச்சர் ரெகுலேஷனும் அதான் வயிற்றுக்குனே டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ஸ்கார்பாஸ் ஃபேஷியா மெம்பரேனஸ் ஃபேஷியா கேம்பர்ஸ் ஃபேஷியா எக்ஸ்டர்னல் அப்ளிக் இன்டர்னல் அப்ளிக் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் ட்ரான்ஸ்வர்சாலிஸ் ஃபேஷியா இவ்வளோ இருக்கே அப்புறம் இதுக்கு மட்டும் எதுக்கு தனியாக அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உடம்போட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறது ஒரு பக்கம் போக இந்த டெஸ்ட்ஸை மிக அதாவது ஒரு லேப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்குரி லெவல் மாட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா லேப் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகணும்னு. அதனால் இந்த டெஸ்ட்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும். அதனால் உடம்பு சூடாக இருந்தால் டார்டாஸ் மசில் லாக்ஸ் ஆகிடும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பஞ்ச் பாத் கொடுக்கும்போது ஸ்க்ராட்டம் ரொம்ப தளர்ந்து போன மாதிரி இருக்கும். அதே பேஷண்ட் ஒரு ஏசி ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பஞ்ச் பாத் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டார்டாஸ் மசில் ரொம்ப ஹார்டாக ரிஜிடாக ரகடாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இனிமேல் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அப்டாமினல் மசில்ஸு எக்ஸ்டர்னல் அப்ளிக் மசில்ஸை பார்த்துட்ருக்கோம். இந்த வயிற்றினுடைய பகுதியில் ஒரு சின்னதாக மெல்லிஸாக ஒரு லைன் இருக்குது, அதுக்கு பேர் வந்து லீனியா ஆல்பா அப்படின்னு பேர். பெரும்பாலும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அதை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வானவில் போல் நம்ம இதை பார்க்கலாம். குண்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த லைனை பார்க்கவே முடியாது. ஸோ இதுக்கு பேர் வந்து லீனியா ஆல்பா. ஸோ இங்கே சில அனாட்டமிக்கல் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஆன்டீரியர் சுப்பீரியர் ஈலியாக் ஸ்பைன், இது இங்குவைனல் லிகமெண்ட். இங்குவைனல் லிகமெண்ட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஆன்டீரியர் சுப்பீரியர் ஈலியாக் ஸ்பைன்லேருந்து பியூபிக் டியூபர்கல். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இங்குவைனல் லிகமெண்ட்டை இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். இது ஆன்டீரியர் சுப்பீரியர் ஈலியாக் ஸ்பைன். நம்ம குடம் குழந்தெல்லாம் தூக்கி வைக்கிறோம் இல்லையா இடுப்பில், அது பேர் வந்து ஆன்டீரியர் சுப்பீரியர் ஈலியாக் ஸ்பைன். இன்னும் அழகாக இதில் இங்குவைனல் லிகமெண்ட் காட்டியிருக்காங்க. இங்குவைனல் லிகமெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில் இன்டர்னல் ஆப்ளிக் மசில் ட்ரான்ஸ்வர்சாலிஸ் வேஷியா ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் எல்லாம் வந்து டக்காக இருக்குது. நம்ம ஸ்கூல்லெல்லாம் பாய்ஸ்லாம் பார்க்கும்போது இன்சைட் பண்ணிட்டு வருவாங்க, ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா வெளியே விடாமல் இன்சைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மசில்ஸ் அப்படியே உள்ளே டக் பண்ணியிருக்கிறதுனால அங்கே எண்ட் ஆகுது, முடிக்கிறத நம்ம மடித்து காட்டுறாங்க. அந்த மடிப்பை தான் நம்ம இங்குவைனல் லிகமெண்ட் சொல்கிறோம். ஒரு வகையில் என்ன நல்லது அப்படின்னா அப்டாமினல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் காலில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் ஒரு டோல்கேட் மாதிரி அமையுது. இதை தாண்டி தான் இந்த பக்கம் வராங்க, இது தாண்டி தான் அந்த பக்கம் போகிறாங்க. ஸோ சில ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் அப்டாமன்லேருந்து காலுக்கு வருது. என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஎன் ஸ்ட்ரக்சர் வெயின் ஆர்ட்ரி நர்வ், எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்ட்ரி வந்து இங்கே ஃபெமோரல் ஆர்ட்ரியாக மாறுது, எக்ஸ்டர்னல் இலியாக் வெயின் வந்து இங்கே ஃபெமோரல் வெயினாக மாறுது, லம்பார் பிளெக்ஸஸ் வந்து இங்கே ஃபெமோரல் நர்வாக மாறுது. அது மட்டும் இல்லாத இலியாக்கா சோயாஸ் மசில் சோயாஸ் மேஜர் ரெண்டுமே வயிற்றினோட பகுதியிலேருந்து தொடையில் வந்து ஃப்ளெக்ஸார்ஸ் ஆஃப் தி ஹிப் நம்ம இடுப்பை மடக்கி மடித்து தூக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான தசையாக இருக்குது. சிலலாம் பார்த்தீங்கன்னா மேலே டபுள் பாரில் கையை போட்டு தொங்கிக்கிட்டு காலை மட்டும் தூக்கி மடித்து மடித்து நீட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜிம்மில் பண்ணுறவங்கலாம் மேலே டபுள் பார் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த கம்பத்தை பிடிச்சி அப்படியே தொங்கினபடியாக காலை மட்டும் மடக்கி மடக்கி நீட்டுவாங்க. அப்போ வந்து அந்த இலியாக்கசோ, ஏன்னா கீழே இருக்கிற கேஸ்ட்ரக்னிமெசோலியஸ் மசில் வேலை இல்லாமல் இடுப்பை மடக்க முடியாது. ஸோ அந்த மசில் இல்லாமல் இடுப்பை மடக்கணும் அப்படின்னா இலியாக்கசோயஸ்னால தான் முடியும். புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்டு? ஸோ இதே இடத்துல நமக்கு என்ன வேறு என்னென்ன எலும்புலாம் பார்க்குறோம் அப்படின்னா பெல்விஸ் பெல்விக் போன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், சேக்ரம் போன்ஸை பார்க்குறோம், L5, L4, L3, L2, L1 இப்படி தான் எண்ணணும். L5 தான் நமக்கு கரெக்டாக தெரியும், ஏன்னா சேக்ரம் போனுக்கு மேலே இருக்கிறது L5, L4, L3, L2, L1. ஸோ லம்பார் 5 வர்டிபிரா இருக்குது, சேக்ரம் காக்கிக்ஸ் இருக்குது, பியூபிக் டியூபர்கல் இருக்குது, ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் இருக்குது, இது இங்குவைனல் லிகமெண்ட்.
ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்டாமினல் மசில்ஸை கட் பண்ணி கட் பண்ணி. உங்களுக்கு தெரியும் கிரேஸ் அனாட்டமியோட ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் வேவ் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு தசைகளாக ரிமூவ் பண்ணி காட்டுவாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு இன்டர்னல் ஆப்ளிக்கும் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸும், ஃபஸ்ட்டு இன்டர்னல் அப்ளிக் தெரியுது, அதுக்கும் கீழே இருக்கிறது ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசில். இது நம்ம பார்த்துட்ருக்கிறது லீனியா ஆல்பா, நடுவில் இருக்கிறது தான் அம்பிளிகல் அம்பிளிகஸ். ஸோ இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் ரெட் கலரில் ஒரு ஆறு பெட்டிகள் போல் தெரியுது உங்களுக்கு, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ரொம்ப ரெக்டஸ் அப்டாமினிஸ், அதாவது ரெக்டஸ் அப்டா ரெக்டஸ்னாலே ஸ்ட்ரெயிட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெக்டஸ் ஃபெமோரஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மசில், காலில் இருக்கிற மசில் ரெக்டஸ் ஃபெமோரஸ், ப்ரொனேட்டர் குவாட்ரேட்டஸ் அந்த மாதிரி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் மசில்ஸு. ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரெயிட் மசில்ஸாக இருக்கிறதுனால, கட்டம் கட்டமாக இருக்கிறதுனால, இது தான் வந்து இந்த சூப்பர்ஃபிஷியல் கேம்பர்ஸ் ஃபேஷியா, உள்ள கீழே மெம்பரினஸ் ஸ்கார்பாஸ் ஃபேஷியா, இது எல்லாமே வந்து சற்று மெலிந்தால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த அப்டமன் மசில்ஸை ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாகவே இந்த சிக்ஸ் பேக்ஸ் எளிமையாகவே தெரியும். ஸோ இந்த இதை தான் நம்ம வந்து சிக்ஸ் பேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சிக்ஸ் பேக்ஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில்ஸோட தசைகளை தான் நம்ம வந்து சிக்ஸ் பேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன் இந்த சிக்ஸ் பேக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு. ஆறு தசைகள் இருக்குது, நடுவில் மெம்பரினஸ் லேயர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதனால தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சிக்ஸ் பேக்ஸ்னால் வெறும் பாய்ஸ்க்கு மட்டும்தான், மேல் மட்டும்தான் சிக்ஸ் பேக்ஸ் கொண்டு வர முடியும், ஃபீமேல் கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, மேலோ ஃபீமேலோ ஸ்கார்பாஸ் ஃபேஷியாவும் மெம்பரினஸ் இருக்க அந்த கேம்பர்ஸ் ஃபேஷியாவும் மெம்பரினஸ் ஸ்கார்பாஸும் ஃபேட்டி கேம்பர்ஸ் ஃபேஷியாவும் கொஞ்சம் மெலிந்தால் உள்ளே இருக்கிற சிக்ஸ் பேக்ஸு அழகாக தெரியும். ஸோ எக்ஸ்டர்னல் அப்ளிக் இன்டர்னல் அப்ளிக் இந்த தசைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்ட்ராக இருக்கிற லைன் வந்து லீனியா ஆல்பா, இந்த லீனியா ஆல்பா தான் கர்ப்பகாலத்தில் கருப்பாக மாறிட்டு அது லீனியா ஆல்பிகன்ஸாக மாறிடும். இப்போ நம்ம உள்ளே இருக்கிற அந்த ரெக்டஸ் மசில், இந்த ரெக்டஸ் மசிலை நம்ம இன்னும் நல்லா அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில். இந்த மசில் பார்த்தீங்கன்னா கீழே பியூபிக் போன்லேருந்து ஜிஃபாய்ட் ப்ராசஸ் வரைக்கும் வருது. நல்லா கவனமாக கேளுங்க, இந்த தசை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தசைகள் எக்ஸ்டர்னல் அப்ளிக் இன்டர்னல் அப்ளிக் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ்லாம் சைட்லேருந்து வருது, ஆனால் இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மட்டும்தான் கீழேருந்து அப்படி மேலே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வயிறு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக, வயிறு வந்து தளர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக. நம்ம ஸ்ட்ராப்டு மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி நம்ம ஒரு டப்பாவை நம்ம வந்து அட்டைப்பெட்டி கட்டும் பொழுது நம்ம நூல் வச்சு கட்டும் போதோ இல்லை டேப் வச்சு கட்டும் போதோ குறுக்காலையும் நெடுக்காலையும் கட்டுற மாதிரி, இது நெடுக்கால இருக்கிற தசைகள் ரெக்டஸ் அப்டாமினஸ். அதுக்கு கீழே இருக்கிறது ரெக்டஸ் ஷீத்து. ஸோ இதுதான் லீனியா ஆல்பிகன், லீனியா ஆல்பா, லீனியா ஆல்பா. ஸோ இதில் வந்து இதை வந்து இம்பார்ட்டண்ட்டு ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில். இது வந்து நர்சிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியல, பட் இருந்தாலும் எம்பிபிஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தசை. இம்பார்ட்டண்ட் தசை ஏன் அப்படின்னா, இது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு ஷார்ட் நோட்ஸு. இந்த ரெக்டஸ் ஷீத் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் அப்ளிக் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், எக்ஸ்டர்னல் அப்ளிக் இன்டர்னல் அப்ளிக் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், இந்த மூணு தசைகளும் சேர்ந்து என்னவா மாறுது, இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் அதில் கீழே இருக்குது, இந்த ட்ரான்ஸ்வலஸ் ஃபேஷியா அதுக்கும் கீழே இருக்குது. ஸோ இது சேர்ந்து ஒரு டெண்டானாக மாறுது. ஸோ இந்த டெண்டான் வந்து ரெக்டஸ் அப்டாமினஸ்க்கு மேலே போகுது, அதே மாதிரி அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெக்டஸ் அப்டாமினஸை எங்கல்ஃப் பண்ணி போகுது. நல்லா இந்த டயக்ராம் ஒத்து கவனிங்க, புரியும். ஸோ இது பேர் தான் வந்து ஆர்குவேட் லைன் அப்படின்னு பேர். எதுக்கு இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, மேலே வரைக்கும் அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிக் இன்டர்னல் அப்ளிக் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசில், அந்த ரெக்டஸ் இப்போ சில சமயம் நம்ம நாட் போடும்பொழுது உள்ளே அப்படி விட்டு எடுப்போம் வெளியே கைண்டாமல் வர்றதுக்காக, இல்லாட்டி போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அப்புறம் திரும்ப அப்படி போயிட்டு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அப்படி கொண்டு வருவோம். அந்த மாதிரி இந்த ட்ரான்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிக் இன்டர்னல் அப்ளிக் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்குவேட் லைன், இந்த ஆர்குவேட் லைன் மேலே இருக்குது அம்பிளிகஸ்க்கு கொஞ்சம் கீழே இருக்குது, அங்கே வந்து இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலை எங்கல்ஃப் பண்ணிடுது. எங்கல்ஃப்னா உள் கொண்டு போயிடுது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலுக்கு மேலே போகுது. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இது இம்பார்ட்டன்ட்னா, மேல் வயிறை இன்னும் பலமாக அது கவனிச்சுக்குது. ஏன் அப்படின்னா, முக்கியமாக எடை அதிகமாக இருக்கக்கூடிய வயிற்றினுடைய உறுப்புகள், உதாரணம் கல்லீரல், மண்ணீரல்,
வயிற்றினுடைய பகுதி, அதே மாதிரி கணையம், இது எல்லாமே மேலே அடுக்கி வைக்க இருக்கிறதுனாலையும், இது புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக இருக்கிறதுனாலையும், ஏன்னா தொங்கிக்கிட்டு இருக்கு. இதுவே பெல்விக் ஆர்கன்ஸ்னால் அப்படி கிடையாது, பெல்விக் டயஃப்ரம் மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. இது லிவர் எல்லாமே உள்ளெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, அது அதுக்கு ஃபேஷியா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சுப்பீரியர் பார்ட் ஆஃப் தி அப்டாமினல் மேல் பகுதியை வந்து இன்னும் கவனமாக பார்த்துக்கொள்ளணுங்கிறதுக்காக இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிக், இன்டர்னல் அப்ளிக், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் குள்ளே புகுந்து போய் வருது. நம்ம சில சமயம் நம்ம நாட் போடும்போது இப்படி போடுறோம் இல்லையா, நம்ம அட்டைப்பட்டி கட்டும்போது. ஸோ இப்படி இருந்ததுன்னா இது என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே விட்டு சுற்றி கட்டுவோம். ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது, அந்த அட்டைப்பெட்டியை வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கீழே போவோம், அப்புறம் இப்படி வந்து சுற்றுவோம். ஸோ அந்த மாதிரி சுற்றுறது தான் இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலோட கான்செப்ட். ஆனால் இது எல்லாமே தப்பா வந்தால் தகுந்து போயிடும், எதுவுமே நடைமுறையில் இருக்காது. இந்த பல்லூன் தொப்பை, சிலிண்டர் தொப்பை, ஆப்பிள் தொப்பை, எந்த தொப்பையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த எந்த விதமான மெக்கானிசமும் வேலையே செய்யாது. ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன், ஒரு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் தி அப்டமன், இந்த மூணு தசைகள் எப்படி அழகாக அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பார்க்குறோம். எக்ஸ்டர்னல் அப்ளிக், இன்டர்னல் அப்ளிக், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், டிரான்ஸ்வர்ஸ் அலிஸ்வேஷியா, எல்லாமே டெண்டனாக மாறுது. இதில் வந்து இது ஆர்குவேட் லைனுக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம், ஏன்னா ஆர்குவேட் லைனுக்கு மேலே தான் ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலை உள்வாங்கிக்கும். ஆர்குவேட் லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலுக்கு மேலே போயிடும். பின்னாடிலாம் இருக்கிறது இலியாக்கஸ் சோயாஸ் மசில், இது இருக்கிறது தான் அப்டாமினல் காவிட்டி. இதுக்குள்ளே தான் அப்டாமினுடைய உறுப்புகள் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதோட இன்றைக்கி நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த வர பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம டெர்மட்டோம்ஸ், அப்டாமினோட டெர்மட்டோம்ஸ் பார்க்கலாம். இந்த டிசன்ட் ஆஃப் தி டெஸ்டிஸை இன்னும் நல்லா டீட்டெயிலாக காட்டுறாங்க. இதுதான் பேர் குபர்ணாகுலம். குபர்ணாகுலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிரைவிங் ஃபோர்ஸ் டு பிரிங் த டெஸ்டிஸ் டுவர்ட்ஸ் தி ஸ்க்ராட்டம். இந்த குபர்ணாகுலம் தான் என்ன பண்ணுது, முக்கியமாக பெரும்பாலும் நார்மல் டெலிவரியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இந்த டிசன்ட் ஆஃப் டெஸ்டஸோட ப்ராப்ளமை ரீச் பண்ணுறதில்லை. ஏன்னா நார்மல் டெலிவரியே ஒரு பெரிய இன்ட்ராப்டாமினல் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர்லேயே அந்த டெஸ்டஸ் என்ன பண்ணும், நம்ம டூத் பேஸ்டில் பேஸ்ட்டை பிதுக்கின மாதிரி வயிற்றுலேருந்து இருக்கிற டெஸ்டஸை வந்து ஸ்க்ராட்டத்துக்கு தள்ளிடும். ஏன்னா கீழே ஆல்ரெடி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்குது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபர்ணாகுலம், கீழே குபர்ணாகுலம் இழுத்துக்கிட்டே இருப்பார். அவர் எப்போ அவருக்கு வேலை வரும் அப்படின்னா டெலிவரி அப்போ தான் அவருக்கு வேலை வரும். டெலிவரி ஆகுது, நார்மல் டெலிவரி ஆகுதுன்னொடனே குபர்ணாகுலம் ஃபுல் ஆக்ஷனில் வந்துடுவார். அவர் அப்படியே டெஸ்டிஸை போட்டு இழுத்து போட்டு லாக் பண்ணிவிடுவார். ஆனால் இந்த மாதிரி சில முக்கியமான ப்ராசஸ் எல்லாமே சிசேரியன் டெலிவரியில் மிஸ் ஆகுது. ஏன்னா அது உண்டியலை திறந்து ஆள் இல்லாத நேரத்தில் உடம்புக்கு தெரியாது. நீங்கள் எப்போ நீங்கள் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பூஜையாட்டெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி 4:30 நல்ல நேரம் இருக்குது, எங்கள் அது இந்த லக்னத்தில் பிறக்கணும், இந்த இதெல்லாம் நீங்கள் கேட்டு வச்சுருப்பீங்க. வயிற்றுக்கு குழந்தைக்கு தெரியுமா நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த டிசன்ட் ஆஃப் தி டெஸ்டிஸு, அப்புறம் இந்த மெச்சுரேஷன் ஆஃப் தி லங்ஸு, இந்த மாதிரி சில முக்கியமான அம்சங்கள் எல்லாமே வந்து நம்ம சிசியன் டெலிவரியில் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஏன் வந்து நம்ம அப்டாமனில் வந்து கூட டெஸ்டஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டெஸ்டஸ் வந்து பேசிக்காக ஒரு அப்டாமினல் ஸ்ட்ரக்சர். நான் டெலிவரியின் போது மட்டும்தான் அது வந்து எக்ஸ்ட்ரா அப்டாமினல் ஸ்ட்ரக்சர், ஒரு பெல்விக் ஸ்ட்ரக்சரும் சொல்ல முடியாது. அது வந்து உடம்புல வெளியே இருக்க ஒரு சேட்டலைட் ஸ்ட்ரக்சர், ஒரு பிரெஸ்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அது இன்ட்ரா அப்டாமினல் ஸ்ட்ரக்சரும் இல்லை, எக்ஸ்ட்ரா பெல்விக் ஸ்ட்ரக்சரும் இல்லை. ஸோ உடம்புக்கு வெளியே இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன லேயர்ஸ்லாம் வருதுன்னா, வயிற்றுக்கு என்னென்னலாம் ப்ரொடெக்ஷன் இருந்ததோ அத்துணை ப்ரொடெக்ஷனுமே இந்த டெஸ்டிஸ்க்கு கிடைக்குது. நல்லா கவனிச்சிங்களா, இந்த டயக்ராமில் தெரியுதா? இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில். சும்மா உங்களுக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐவி கொடுக்குறேன். ஸோ டெஸ்டிஸ், அப்புறம் இந்த வழியாக தான் சில நேரம் இந்த குடல் இறக்கம் இந்த வழியாக தான் வருது. அதனால தான் நம்ம சில நேரம் ஹெர்னியா வந்து ஸ்கிராட்டத்தில் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த போன வழி பாதை, பழைய பாதை இருந்ததுனால என்ன பண்ணோம், இந்த ரோடு என்ன பண்ணோம், அந்த வழியாக நம்ம போயிடலாமே, வயிற்றுக்குள்ளே தான் இடம் இல்லையே. இந்த ஹெர்னியா பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக வருதுன்னா, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஹெர்னியாவை நீங்கள் பார்த்துட முடியாது. குண்டாக இருக்கிறபோது இந்த எல்லா ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த டேப்பெல்லாம் உடஞ்சி உடையும் பொழுது இந்த ஹெர்னியா என்ன பண்ணுது, அந்த இங்குவைனல் கனால் வழியாக வெளியே வந்துடுது. ஸோ இதுதான் ஹெர்னியா வர வழி. ஸோ இதுதான் நம்ம இங்குவைனல் ஹெர்னியா, அதை டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.